வணக்கம். இப்போ நம்ம பருவதமலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் படியேற நுழைவாயில். நுழைவாயிலே பார்த்திங்கன்னா நந்தியும் சிவனோட கால்பாதம் அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா அழகாக எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே பட்டை போட்டுட்டு ஏறுவாங்க. இது மலை எவ்வளோ அடி உயரம்னு பார்த்திங்கன்னா 4,560 அடி உயரம் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். நம்ம இப்போ பருவதமலை தான் ஏறிட்டே இருக்கோம். இந்த பருவதமலையோட படிகேட்டு மட்டும் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,236 படிகேட்டு. அதை கடந்து போன பிறகுதான் குண்டெல்லாம் ஏறணும். என்னென்ன போகிற வழி பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறிய குரங்குகள், 1,000 குரங்குகள். போகும்போது கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக போனோம். கண்டிப்பாக வீட்டிலேருந்து முடிஞ்சளவுக்கு ஒரு கோல் எடுத்துகிட்டு போனால் நல்லது. அப்படியே இல்லைனா போகிற வழியில் ஒரு கோல் உடச்சிக்கோங்க. ரொம்ப குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. நம்ம எதுவுமே சாப்பிடவும் முடியாது. ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல. அது குடிக்கும் போது வந்து குரங்கெல்லாம் நம்மளை பிடுங்கிட்டு போயிடுது. பிடுங்கிட்டு போகிறன்ற பேரில் நம்மளே கடிச்சு விட்டுட்டு போயிடுது. பேக்கையும் வந்து பிடுங்கிட்டு போயிடுது. நம்ம துரத்திட்டே போனோம், எதனா கோல் வச்சுட்டே போனோம். அதுதான் ஒரு பயம். ரெண்டு பக்கமும் ரொம்ப அடர்ந்த காடு. அப்படியே நல்ல சித்திரை மாசம்னா வெயிலாக சொல்லவே தேவையில்லை. 10 மணி லெவலில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே சுட்டெரிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கோயிலுன்றதுனால செருப்பு இல்லாத போகிறோம் இல்லையா. கண்டிப்பாக ரொம்ப வெயில். அது மட்டும் இல்லை, ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுன்றாலும் கண்டிப்பாக பயமாக இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க இல்லையா, அவங்க கூடவே போயிட்டால் பயம் கிடையாது. குரங்கு தொல்லை தான் ரொம்ப அளவுக்கு மீறிய தொல்லையாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பத்திரமாக போனோம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தான். ஆனால் ரொம்ப சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கிட்டே போனோம் பள்ளத்தில். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிடுகிடுன்னு பள்ளமாகவே போகுது. ஏற அடர்ந்த காடு. நம்ம வந்து ரொம்ப பயத்தோடவே தான் போகிறோம். பயம் இல்லைன்றாங்க, ஆனால் பயம் இல்லாமல் இல்லை. ரொம்ப பயம் கண்டிப்பாக தருது. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு. திடீர்னு குரங்கு தான் குதிக்குது, ஆனால் எது குதிக்கிறே தெரில. நம்ம அலறிடுறோம். மேலேருந்து ரொம்ப மரம் செடி மேலே இருக்கிறதுனால திடீர்னு பேகு மேலே குதிக்குது, ஆளுங்க மேலேயும் குதிக்குது. அது வந்து ரொம்ப தைரியமாக இருக்குது. குரங்கு தொல்லை அளவுக்கு மீறி இருக்குது இந்த இடத்துல. ரொம்ப பயத்தோடவே நடந்து போயிட்டே இருக்கோம். தண்ணி மட்டும் ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர் தண்ணியாச்சு எடுத்துகிட்டு போனோம். ஆனால் வெயிட் தூக்கிட்டு நடக்க முடியல.